ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஜூஸ் ப்ளாக். எஸ் நீங்கள் வந்து டைட்டிலில் பார்த்தது வந்து உண்மை தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் எப்படி வந்து பர் மந்த் ஒரு 4000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வீக் ஆச்சு இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப பேசாமல் வந்து டைரெக்டாக வந்து வீடியோவில் போயிடலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2000 ருபீஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு 4 பேர்த்த வந்து ஜாயின் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் வந்துடலாம். அப்பா என்ன சார்த்து போட்டா பிளாப்பள மாதிரி பழக்கம் போட்டிருக்கேன். இருக்கட்டும், யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நான் வந்து சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான ரெண்டே ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இது ரெண்டு இருந்துச்சுன்னா அப்படின்னாலே நீங்கள் வந்து பர் மந்த்துக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 4000 ருபீஸ் சென்ட் பண்ணலாம். நீங்கள் வச்சுருக்க கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்து, இது வந்து நான் பேசிக் கிராஃபிக்ஸ் கார்டு சொல்கிறேன். பேசிக் கிராஃபிக்ஸ் கார்டு இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா GTX 1660 Super, அதுதான் நான் வந்து வச்சுருக்கேன். 1660 நீங்கள் எது இருந்தாலும் ஓகே தான். என்ன கேட்டிங்கன்னா அது வந்து 6 GB கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ 6 GB மேலே எவ்வளோ கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தாலும் ஓகே. 6 GB கிராஃபிக்ஸ் கார்டில் என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கவே. ஸோ இது வந்து மைனிங், கிரிப்டோ கரன்சி மைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 1660 வச்சுருந்தீங்க அப்படின்னா 4000 ருபீஸ் வரும். நான் இப்பவும் தெளிவாக சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா 4000 ருபீஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேபிளானது கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். ஸோ இதில் வந்து நம்மளுடைய ப்ரைஸ் வந்து ஏறும் சம்டைம்ஸ் இறங்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8000 to 9000 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அந்த ரேஞ்சில் இருந்துச்சு, பட் சில பல காரணங்கள்னால வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. அதுவும் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க நான் ஒரு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா கொடுத்து நான் இந்த கம்ப்யூட்டர் வாங்கி நான் இதை வந்து நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் என்னுடைய சஜஷன் வந்து தெரியவே கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இல்லைன்னா சும்மா கேமிங்காக வாங்கி வச்சுருந்தேன், நான் எதுவுமே பண்ணுறது இல்லை, கேம் மட்டும் தான் விளையாண்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணலாம். ஆனால் மினிமம் 6 GB கிராஃபிக் கார்டு இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அதுக்கு கீழே இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அதே என்ன எது என்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து லைனாக சொல்கிறேன். ஸோ இது இருந்தால் பேசிக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இப்போ நான் வாங்கின 1660 நான் வாங்கும் போது பார்த்திங்கன்னா அரௌண்ட் ரஃபாக 30,000 26 சம்திங் தான் இருந்துச்சு, 30,000 வச்சுக்குவோம். இப்போ அதனுடைய இதே கிராஃபிக்ஸ் கார்டு ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 65,000 வருது, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு, டபுள் மடங்குக்கும் மேலே போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேஸ்ட்டு தான். ஆனால் கண்டிப்பாக அது ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். முன்னாடி வந்து நீங்கள் இதே இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு 5 மந்த்ஸில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இப்போ போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகும் நீங்கள் திருப்பி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அப்படி 1 இயர் நீங்கள் வெயிட் பண்ணி இந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்து 1 இயருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வருமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப டவுட் தான். வரும், கண்டிப்பாக வரும், இல்லைன்னா நான் சொல்லலை. ஆனால் 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே வராது. ஸோ நீங்கள் போட்ட காசை திருப்பி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். இல்லை எனக்கு வந்து செகண்டரி சோர்ஸ் இருக்குது, பிரச்சனையே இல்லை, நான் ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு ஒரு மந்த்லேயே ஒரு 60,000 வருது, இப்போ நான் ஒரு ஃபுல் லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாலும் எனக்கு அது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் நான் பண்ணிக்குவேன் அப்படின்னா இந்த ஆழமாக பண்ணலாம். பட் இதை இதே நம்பி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக தெரியாது. இப்போ என்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது, 1660 சூப்பர் தான் வச்சுருக்கேன், பேசிக்கான இதுதான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோ எடிட்டிங்கு கேமிங் இது மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன், அப்பப்போ தான் கேமிங் பண்ணுவேன். ஸோ வீடியோ எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் பண்ணுறது இல்லை, எப்படியான வீடியோ எடுத்தோம்னா அது எடிட் பண்ணுவோம் அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃப்ரீ டைமில் இருக்கும்போதெல்லாம் இதை ரன் பண்ணி விடலாம். அதே மாதிரி இந்த இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 24/7 நீங்கள் ரன் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், ஏன்னா இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டே கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா பெனிஃபிட்டே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் 24/7 ரன் பண்ணால் தான் உங்களுக்கு 4000 கிடைக்கும். இல்லைனா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 12 ஹவர்ஸ் தான் நான் வந்து ரன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா அந்த 4000 அப்படியே 2000 தான் மாறிடும்.
ஸோ இதில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எல்லாம் கட்டி முடிச்சது போகும் உங்களுக்கு ஒரு லாபமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1500 தான் கையில் இருக்கும். ஸோ 24/7 ரன் பண்ணுறது பெஸ்ட் என்ன தெரிஞ்சு. ஸோ இதனுடைய வேல்யூ மாறிச்சுன்னா கண்டிப்பாக இதனுடைய இன்கம் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் மைனிங்னு சொல்லுவாங்க. பிட்காயின்ங்கிறது இன்னைக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 27 லட்சம் ரூபா இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ கம்மியாச்சுன்னா அதனுடைய இன்கம் அப்படியே கம்மியாகிடும். ஸோ இதனுடைய வேல்யூ ஜாஸ்தியாகும். ஜாஸ்தியாச்சுன்னா உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இதுதான் பேசிக். உங்கள்கிட்ட இந்த ரெண்டு விஷயம் இருந்ததுனா மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இனிமேல் நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இதை கண்டினியூ பண்ணட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து வேஸ்ட்டு. இல்லை நான் பண்ணுவேன், எனக்கு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இதை வந்து ரொம்ப பேசாமல் எப்படி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து கம்ப்யூட்டர் ஸ்டெபான இன்டர்நெட் கனெக்ட் இது ரெண்டு இருந்தாலே போதும். ஸோ வாங்க நம்ம அதை எப்படி இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, கிரிப்டோ கரன்சி மைனிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி மைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலெட் வந்து ஓப்பன் பண்ணணும். அடுத்தது ரெண்டாவது வந்து சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இது ரெண்டு பண்ணாலே வந்து முடிஞ்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜியோ டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை தான் வந்து நம்ம வந்து வாலெட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜியோ டஸ் வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா ஜியோ டஸ் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே வந்து இந்த இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லாகின் ஜியோ டஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு நம்மகிட்ட வந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே கிடையாது, இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அப்படின்னா டோன்ட் ஹேவ் ஜியோ டஸ் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இதில் ரெஜிஸ்டர் போட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் இதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மெயில் ஐடிக்கு வந்து இது போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டும். ஸோ இதில் வந்து நான் வெரிஃபை இமெயில் கொடுத்துட்டேன். ஸோ வெரிஃபை இமெயில் கொடுத்தோன்னே இங்கே லாகின் பண்ண சொல்லுவோம். ஸோ லாகின் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் நாட் வெரிஃபை கைண்ட்லி வெரிஃபை இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கேட்கும். ஸோ அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை சென்ட் ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம். குட்டி என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அடுத்தது உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த பேன் கார்டு இது வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து அப்லோடு கேட்கும். ஸோ நீங்கள் அப்லோடு கொடுத்து ஆதார் கார்டு, ஆதார் கார்டு நீங்கள் அப்லோடு கொடுத்து ஆதார் கார்டு பேக் சைடு அப்லோடு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இது கேட்கும், பேங்க்னுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த பேங்க்னுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டீங்கன்னா 24 hours ஆகும் இதை வந்து வெரிஃபை பண்ணுறது. 24 hours இது வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்மளுக்கு ரெண்டாவதாக தேவைப்படுறது வந்து இப்போ வந்து நீங்கள் வாலெட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வாலெட் கிரியேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சாஃப்ட்வேர் தேவைப்படும் இல்லையா. சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைஸ் கேஷ்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நைஸ் கேஷ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு மைனிங் பூல் வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு இவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 11 TH சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இவங்க மைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டர் பவரை வந்து நீங்கள் உங்களுடைய இதில் வந்து நீங்கள் வந்து கொடுத்து அவங்ககிட்டருந்து நீங்கள் ஒரு பே அவுட் வாங்குறீங்க. அவ்வளோதான் இதனுடைய பேசிக் கான்செப்ட். நீங்களே உட்காந்து ஒரு பிட்காயின் மைன் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப நாளாகும். ஸோ நீங்கள் அதில் வந்து ப்ராஃபிட் எடுக்கவே முடியாது. பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அல்காரிதம். இதை இதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து ட்ரை பண்ணுறேன், இன்னொரு வீடியோ போடுறேன். அதுதான் கடைசி வீடியோவாக இருக்கும். ஸோ இதை பற்றி நான் பெருசாக வந்து பேசுகிறோம்ல. இதை வந்து நான் ஏன் பண்ணுறேன்னா ஸோ என்னோடய வியூவர்ஸ் யாராவது என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்க யாராவதுக்கு ஒருத்தருக்காவது இது ஹெல்ப் பண்ணால் எனக்கு அதில் வந்து சந்தோஷம் தான். நான் வந்து இதை வந்து மோட்டோ விளாகிங்கின்னு மோட்டோ விளாகிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண சேனல் தான். ஸோ இது வந்து என்னோடய வியூவர்ஸில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது ஹெல்ப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து பண்ணுறேன். ஸோ இது வந்து நைஸ் ஹேஷ் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ ட்ரை மைனிங் நவ் கெட் ஸ்டார்டட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த கெட் ஸ்டார்டர் கொடுங்க. கெட் ஸ்டார்டர் கொடுத்த வந்து இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து உள்ளே போனீங்க, புதுசாக வந்து கிரியேட் அக்கௌண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸோ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி மறுபடியும் நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு போகும். இந்த மாதிரி வந்து நைஷாஸ் நோரில் போய்ட்டு இது பண்ண சொல்லிக்கும். ஸோ ஸ்டார்ட் யூசிங் நைஷாஸ் இதெல்லாம் அப்படியே நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நைஷாஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்.
ஸோ இதுதான் உங்களுடைய பேசிக்கான உள்ள இது. ஸோ இதில் வந்து மைனிங் போயிருக்கீங்க. ஸோ மைனிங் டவுன்லோடு மைனர் ஆர் ஆட் இதில் போனீங்கன்னா, ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு இது இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட், இது வந்து எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நைஸ் ஹேஷ் இது வந்து கிரியேட் ஆகிடும். இது வந்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் கிரியேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரில் தான் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி முன்னாடி இது பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிவைஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் மைனிங் ஃபஸ்ட்டு பெஞ்ச் மார்க் ரன் ஆகும். பெஞ்ச் மார்க் ரன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் மைனிங் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய இது வந்து ஃபுல்லாகவே மைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மைக்ரோபிட்ஸ், மைக்ரோபிட் காயின்ஸ் பர் டே அப்படின்னு சொல்லி காட்டும். இதனுடைய வேல்யூ வந்து 0.001 வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அது எப்போ வரும் நம்மளோட என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 14 days ஆகும். என்னோட இதில் வந்து 0.001 வரைக்கும் கரண்ட் அரௌண்ட் ஒரு 14 days ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஒரு 10 days நான் வந்து மைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 4 days வந்து எனக்கு வந்து இது கிடச்சிருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 51828 மைக்ரோபிட் காயின்ஸ் வந்து நான் மைன் பண்ணியிருக்கேன். அதாவது 0.00 இங்கே வந்து 1 வரணும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 51,000 வந்திருக்கு. நான் எப்போலேருந்து மைன் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியல, பட் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து என்கிட்ட வந்து 1400 ரூபா பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி என்னுடைய பேலன்ஸ் 1400 ரூபானா, இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் பிட் ரேட் ஆஃப் 1 பிட்காயின் இஸ் ஈக்குவல் டு 26,90,979 ரூபீஸ் இந்த இதில் எனக்கு இந்த அமௌண்ட். ஸோ இன்கேஸ் இது குறஞ்சது அப்படின்னா இது குறஞ்சிடும், இன்கேஸ் இது வந்து ஏறிச்சு அப்படின்னா இது ஏறிடும். ஸோ இது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months பேக் வந்து இதனுடைய வேல்யூ எவ்வளோ இருந்துச்சுன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. 40 lakhs இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஏப்ரல் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா இது 40 lakhs ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஸோ இப்போ அப்பயே வந்து குறைஞ்சிருச்சு. இது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ எலான் மஸ்க் வந்து நான் பிட்காயின்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இதனுடைய வேல்யூ அப்படியே ஜாஸ்தியாச்சு, 40 lakhs ஆச்சு. அவர் வந்து இல்லை நான் இப்போ அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் இது வந்து இப்படி ஆயிடுச்சு. இது எப்படி வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலெட்ஸில் போயிட்டு இதை வித்ட்ரான் இருக்கும். ஸோ வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா வித்ட்ரா டு அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட்டு கேட்கும். இதில் வந்து நீங்கள் ஜியோ டெஸ்டினுடைய இது போடணும், அந்த வாலெட்டினுடைய அட்ரஸ் நீங்கள் வந்து போடணும். ஸோ வாலெட்டினுடைய அட்ரஸ் போட்டீங்க அப்படின்னா இந்த இதில் கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டு 0.00. இப்போ நான் வந்து 0.005 இருக்கேன், 0005 இருக்கேன். அது வந்து 0001 வரும். இன்னும் ஒரு 7 to 8 days வந்து நான் அதை வந்து வித்ட்ரா பண்ணிடுவேன். ஸோ அப்படி நான் வித்ட்ரா பண்ணும்போது எனக்கு என்ன அமௌண்ட்டு, இதை வந்து ஃபஸ்ட் டைம் வித்ட்ரா பண்ணும்போது 24 hours டைம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து வித்தின் செகண்ட்ஸ் தான் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பேசிக் மைனிங்கோட கான்செப்ட். இந்த இதில் வந்து எப்படி இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இது வந்து என்னுடைய வால்ட். இப்போ என்னோடய இதில் வந்து என்ன இல்லை, ஏன்னா நான் வந்து எதுவும் என்ன வித்ட்ரா பண்ண கிடையாது. ஸோ இதிலிருந்து நம்மளோட இதில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பிட் காயின்ஸ்ன்றது பார்த்தீங்களா, பிட் காயின்ஸில் போயிட்டு வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா சாரி இதில் பிட் காயின்ஸ் போயிட்டு டெபாசிட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ அட்ரஸ்ன்னு காட்டும். ஸோ இந்த இடத்துல ஷோ அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து இதில் இதாகும். இந்த அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணி ஸோ இந்த இதில் வந்து வாலெட்டில் போட்டு நீங்கள் மைக்ரோபிட் காயின்ஸ் அதுக்கிட்ட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதுலேருந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். இது வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள். எல்லோரும் நீங்கள் இதில் உடனே இன்வெஸ்ட் பண்ணி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து பண்ண வேண்டாம். இது வந்து ரொம்ப டேஞ்சர். நாளைக்கு வந்து இல்லை இந்தியாவில் இதை வந்து பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து சைனாவில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து மைக்ரோ டைமிங் சாரி நீங்கள் பிட்காயின்ஸ் வந்து நீங்கள் மைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் இல்லை, கம்ப்யூட்டர் கிடையாது. நான் வந்து இந்த கம்ப்யூட்டர்னு சொல்லி இது வந்து ரெக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு 5-6 கிராஃபிக்ஸ் கார்டு வச்சு நீங்கள் மைன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவங்களே உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டும் ப்ரொவைட் பண்ணி அதில் வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸில் வந்து பாதி நீங்கள் கட்டினா போதும். ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஃபேவர் இருக்குது, அதை நீங்கள் கட்டினா போதும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் டேம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் எடுக்கிறாங்க.
ஸோ அவங்க வந்து இதை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு சப்போஸ் இந்தியாவில் வந்து கரண்ட் ஷார்ட்டேஜ் வருது, இது நீங்கள் பண்ணக்கூடாது, இது இல்லீகல்னு சொன்னாங்கன்னா உடனே பண்ண முடியாது, முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பிட்காயின் வேல்யூ வந்து கம்மியாச்சுன்னா முடிஞ்சிச்சு. இதில் வந்து இத்தேரியம் மைன் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இதை பற்றி டீப்பாக போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ராகுலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து எஸ்ஆர்பி டிவிஷன் சொல்லிட்டு அவர் வந்து பிசி பில்ட் பண்ணுறவர், அவர் சேனலே கொடுப்பேன், அதுலேயும் பாருங்கள். பேசிக்கானது வந்து எஸ்ஆர்பி டிவிஷனில் இருக்கும், இன்டெப்த் வந்து ஆஸ்க் ராகுலன் அவருடைய அவருடைய சேனல் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டா எனக்கு ஆக வந்துடும் அப்படின்லாம் பண்ணிடாதீங்க. இதுக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வணக்கம், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து மோட்டோ வ்ளாகிங் வீடியோஸ்லாம் நிறையா வரும். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ சீ கேஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஆண்டில் தான் நெக்ஸ்ட் பார்க்குறோம். வீடியோ சொல்லுங்கள்.